Hi friends, welcome to Thanya's recipes. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ஆனியன் ஆட் பண்ண தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. சிம்பிளாக எப்படி பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். இது வந்து சிக்கனு, நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டும் இஞ்சியும் வந்து நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு சோம்பு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு. நல்லா வந்து பொரியட்டும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து போட்டுக்கிறோம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு இப்போ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ரெண்டு கொத்திக்கிட்டு ஆட் பண்ணிங்க. நீ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டேன், நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க, ரோஸ்ட் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பாருங்க, அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து 1-2 ஸ்பூன் போட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் நல்லா கலரி விட்டுக்குங்க. கழிச்சு பார்த்து நல்லா இந்த எண்ணெய் நிறைய ஊற்றிப்போம். அதில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு சிக்கன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா வந்து வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும் இருந்தாலும்.
அப்புறம் வந்து ஒரு தட்டு மேலே போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ பார்க்கலாம், பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கிண்டிக்குங்க. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் நல்லா சுருண்டு வரணும். ஏன்னா நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் வந்து நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வர அளவுக்கு ஆனில் வச்சுட்டு நல்லா பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சுருண்டு வந்துச்சு, இது மாதிரி ஒரு வறுவல் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கல. லாஸ்டா வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா அதோட கூட நீங்க விட்டுக்கலாம், பட் வந்து எனக்கு வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தான் போட்டேன். ஸோ அதனால நான் பெப்பர் போட்டு லாஸ்டா கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கிளவு கிண்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு, பாருங்க பார்க்கும்போதே வந்து சாப்பிடணும் போல இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சட்டுன்னு பண்ணிடலாம், வெங்காயம்லாம் அரிய தேவையில்ல, தக்காளி எதுவுமே பண்ண தேவையில்ல. இஞ்சி பூண்டு கூட பார்த்திங்கன்னா நான் தட்டி தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.